ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். கன்னியாகுமரி மாவட்ட சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இப்போ எந்த ஜாப்க்கு ஹையர் பண்ணுறாங்க, சேலரி எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க, அண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்ற எல்லா வித டீட்டெயில்ஸையும் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் படக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட என்டையர் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் மாவட்ட சுகாதார அலுவலகத்துலேருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான போஸ்ட்டுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. அதாவது மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2, அண்ட் அர்பன் ஹெல்த் நர்ஸ். இந்த மூணு போஸ்ட்டுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ மூணு போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து செக் பண்ணலாம். அண்ட் வேகன்சி பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதில் அர்பன் ஹெல்த் நர்ஸ் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சி வந்து இருக்குது. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 பார்த்திங்கன்னா 4 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 வேகன்சிஸ் வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன்ஸ் வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மூணு போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி பேஸிஸ் தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 11 மாதம் வந்து உங்களுக்கான கான்ட்ராக்ட் டியூரேஷன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அர்பன் ஹெல்த் நர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இயர்ஸ் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃபரி ட்ரைனிங் முடிச்சிருந்தாலுமே வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இல்லை அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் ஆர் டிஜிஎன்எம் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் போஸ்ட்டுக்கு 18,000 பர் மந்த் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு 14,000 பர் மந்த், அண்ட் அர்பன் ஹெல்த் நர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14,000 பர் மந்த் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டேட் பே தான். இது கூட நமக்கு அலவன்சஸ் எதுவுமே ஆட் ஆகாது. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மூணு போஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்க மேக்ஸிமம் 32 இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். ரிமைனிங் கேட்டகரியை சேர்ந்தவங்க மேக்ஸிமம் 60 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு ரிட்டன் டெஸ்ட் எதுவுமே வந்து கிடையாது. நம்மளோட அகாடமிக் மாஸை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு டேரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு டேரெக்டாவோ இல்லை அப்படின்னா போஸ்ட் மூலமாக வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி சென்ட் பண்ணணும். அண்ட் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6 ஈவினிங் 5 o'clockக்குள்ளே அவங்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கேண்டிடேட்ஸ்க்கும் ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் அதை தவிர இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்ல ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே முன் செகண்ட் கோத்ரூ பண்ணிவிட்டு அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக ஜாப் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பாய்.